அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. ஒரு ராஜா வந்து மக்கள் யாருக்கும் முள்ளே குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோடு பூரா வந்து பிளாஸ்டிக்கில் ரோடு போகிறான்னு சொல்லி போட்டானான். எவ்வளோ போட்டாலுமே அதை தாண்டி ஏதோ ஒரு குப்பை வர்றது, குத்துது, சிரமமாகுது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் ஒரு ஞானி வர்றாரு. அது வந்து என்னப்பா பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு, நானும் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்கள காலுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு ரோடு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. இது என்னப்பா முட்டாள்தனமான வேலையாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னாங்கண்ணே, இதுக்கு பதிலாக எல்லாருக்கும் செருப்பு வாங்கி கொடுத்துரு. செருப்பு தான் சாத்தியம். இது எவ்வளோ போட்டாலும்லாம் வந்து உன்னால் பர்ஃபெக்டாக 100% கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது எல்லாரோடைய ஒத்துழைப்புனால தான் அதை செய்ய முடியும். ஆனால் செருப்பு போட்டுக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது எதுக்கு சொல்ல வரோம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தியத்தை தான் நம்மளால் செயல்படுத்த முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? சாத்தியம் இல்லாததை செயல்படுத்துறதுங்கிறது சான்ஸ் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் இவன் இன்னும் ஒரு இது விஷயத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த புரிதலுக்கு முன்னெல்லாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே நாம் தான் ஒரு பெரிய ஒரு மேதாவித்தனமான ஒரு அறிவாளி அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த தியான அமைப்புகள் எல்லாத்தையும் படித்த புஸ்தகங்கள் ஒரு 2000 புஸ்தகத்துக்கு மேலே எல்லாம் அப்படியே படித்து ஆன்மீகமாகவே என்ன பண்ணிட்டோம், எல்லா வேலையும் பண்ணியாச்சு. எப்போ போனாலும் அங்கங்கே 2-3 புஸ்தகத்தை வாங்கிட்டு வர்றது. எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கேயும் வரமாட்டாங்க. இப்போ இதுவா எது ஏதோ 2 தூக்கிட்டு வந்தால் இப்போ இதுவா அப்படின்னா என்னென்னா, அத்தனை தடவை வெவ்வேறையாக நம்ம வாங்கிட்டு வந்து சேர்த்துருக்கோம்னு அர்த்தம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அங்கங்கே போனால் 2 தூக்கிட்டு வர்றது. பார்த்துட்டு அவரை வந்து ரமணர் திருவண்ணாமலைக்கு போனால் ரமணர் புக்கு 2 வாங்கிட்டு வந்து நான் யார் அப்படியே ஏகமாக அப்படியே ஆகிட்ட மாதிரி நம்மளே ஒரு கற்பனையாக நினச்சிக்கிறது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது பாவனையை மட்டும் பற்றி பிடித்து கொள்வது. ஒவ்வொரு தியானம் நமக்கு ஈஸியாக அதுதானே வரும். மீதிலாம் உள்ளே இருக்கிற கருத்தை புரிஞ்சிக்கிற அதுக்கு வந்து பாவனை ஒன்றே போதுமிடான்னு சொல்லிவிட்டாங்கன்னு எதோ ஒன்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஈஸியாக எது அடாப்ட் ஆகுது அதை என்ன பண்ணுவோம், அதை கையில் எடுத்துக்கிட்டு 2 நாள் இருப்போம். அப்புறம் ஒன்றும் இது ஒன்றும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்படின்ட்டு ஜம்ப் டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு போயா போய் என்னாச்சு, வந்து புஸ்தகம் எத்தனை புஸ்தகம் படித்தும் ஒன்றும் வேலை செய்யலை. இறுதியாகத்தான் எங்கே வந்தங்க, பகவத்தையா சந்திச்சு புரிஞ்சிக்கிட்ட வாட்டி எல்லா புக்கையும் கட்டி ஏடை கட்டி போட்டேன். ஜோக் சொல்ல நிஜமாக சொல்கிறேன், எந்த புக்கும் படிப்பதில்லை. வாழ்க்கையை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறேன். ஒவ்வொரு இப்போ இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனி வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு பாடம் தானே, அதை விட பெரிய பாடத்தையாக அந்த புஸ்தகம் கொடுத்து விடும். யோசிச்சு பாருங்கள், புஸ்தகம் கொடுக்குமா? கண்டிப்பாக தராது. நீங்கள் நம்ம நூல் படிச்சிங்க, அதுக்கு நம்ம நூலுக்கு நான் இதுக்குன்னு சொன்னால் பிடி தளர வேண்டுங்கிறதுக்காக இதை வந்து உதவி ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சிங்கன்னு சொல்கிறேன். சொல்கிறது புரியுதுங்களா? இதை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் உங்களை அறியாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணுங்க, விடுபட வேண்டும். ஏன்னா தெரியாமல் தான் நம்ம பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் காரண கருத்தான்னு கவ்வி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம அந்த கைடன்ஸு, யூடியூப் பார்க்குறது, இந்த கேம்பை திரும்ப எல்லாம் ஓசிடியிலேருந்து ரிலீவ் ஆகிறது, பேட் கேப் எல்லாத்துக்குமே என்ன சொல்ல வரோம், ஒரு விஷயம் இப்படி தான் புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, அதுலேருந்து மனசை வந்து அட்டாச்சிலேருந்து என்ன பண்ணுறோங்க, ஒவ்வொன்று கூட இருக்கிற அட்டாச்சிலேருந்து என்ன பண்ணுறோம், டிட்டாச் பண்ணுறோம். டிட்டாச்சுக்கு பேர் என்னங்க, விடுதலை, அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுக்கிட்ட வாட்டி இன்னும் ஒரே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த புரிதலுக்கு முன்னாடின்னு சொன்னல, எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ஒரு பெருமாள் பக்தைன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு சனிக்கிழமை என்ன சொல்லுவாங்க, நாம் இருந்தோம்னா ஏங்க இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாம் என்ன அப்போ நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எங்கும் நேக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள் மெய்ப்பொருள் அது இந்த பொருள்னா வரையா வல்லையா, வரலன்னா வரலன்னு சொல்லு, ஓ இந்த சரக்க ஒற்று சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்னம்மா நீ என்ன சொல்ல, தூண்
சரி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு மறுபடியும் ஆரம்பிக்குது. நான் தான் வல்லன்ட்டு இல்லை உற்று வல்லன்ட்டுனா உற்று டார்ச்சர் பண்ணாத அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் நாம் இருந்தாலும் அப்புறம் என்ன ஆகிடாது, என்ன ஆகிடுங்க, சண்டை தாங்க கட்டுவோம், சண்டை தான் கட்டுவோம், கட்டுறோமா இல்லையா, சண்டை கட்டி தகராறாகி அப்புறம் அப்படியே நாம் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஏதாவது சாரின்னு மெசேஜ் வருதா, வராது வராது இல்லை. அப்புறம் மத்தியானம் மேல்ட்டு பார்த்துட்டு டைம் சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு சாரி போட்டுட்டு போய் சேர்ந்துடுறது, சாப்பாட்டுக்கு போகண்டாம்மா போய் சேர்ந்துடுறது, சேர்ந்துட்டு அப்புறம் அங்கே போயிட்டு நான் ஏன் சொன்னேன்னா அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, வேணாம் நிப்பாட்டு கேட்கவே தயாராக இல்லை. அப்புறம் சாயந்தரமாக எந்த கோவிலுக்கு காத்தால் சண்டை கட்டணுமோ அதே கோவிலுக்கு சாயந்தரம் வண்டியில் போயிட்டு வர்றது. அங்கேயும் போய் என்னுடைய அறிவாளித்தனத்தை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்க, அது இப்படி இது இப்படி அது இது நிரூபித்தலே பெரிய வேலையாக இருந்துகிட்ருந்துச்சு. அப்புறம் ஐயா சொன்னதெல்லாம் புரிஞ்ச வாட்டி என் மனசுக்குள்ளே வர்ற எண்ணம் உணர்வே எனக்கு என்ன இல்லை கட்டுப்பட்டது கிடையாதும்போது அவங்க என்ன விரும்புகிறாங்க, நான் வாரம் புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் ஒரு நாள் கோயில்னு அப்படி ஒரு சும்மா ஒரு வெளியே போனால் மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு அவங்க கூப்பிட்றாங்க. மரியாதையாக நம்ம என்ன பண்ணிடணும், கூட போயிட்டு வர வேண்டியது நாம் செய்ய வேண்டிய வேலையை தவிர என்னுடைய அறிவாளித்தனத்தில் அங்கே அப்படி சண்டை கட்டினது போதுங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விருப்பம் இருக்கும், இருக்குமா இருக்காதா. அப்போ நாம் என்ன பண்ணால் புரிஞ்சவனின் லட்சணம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு இது விருப்பமாக இருக்குதுன்னா நம்ம வேலையை கெடுக்காமல் அந்த வேலையை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கலாமா, செஞ்சுக்க முடியாதா, கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்னாச்சு, இந்த மைண்டை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்த பிறகு பெருமா கோயில்னா ஓகே எத்தனை விளக்கு வாங்கணும், துளசி மாலை எத்தனை, அர்ச்சனை ஒன்றா ரெண்டா, விமர்சனம் பண்ணல நண்பர்களே. இப்போ போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைவாக சாமிக்கு சாத்தி சந்தோஷமாக சாமி கும்பிட வச்சு நாமளும் கும்பிட்டு எல்லாம் மெய்ப்பொருள் தானே, அது எங்கே இருந்தால் என்ன, எப்போ எல்லாத்தையும் பார்த்துக்குமான்னு கும்பிட்டு நாம் என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம். இப்போ வந்து என் ஆபிஸ் நேரத்துக்கு முன்னாடியே அதை போய் பார்த்துட்டு வந்துட்டா எனக்கும் வேலை கிடையாதுமானா, நேரமாக அவங்க அஞ்சுக்கே எஞ்சி என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் ரெடி பண்ணி நமக்கு முன்னே நம்மளை ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டு நாமளும் வேலைக்கு போயிடுறோம். இப்போ என்ன, இது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, யூ ஆர் ரைட். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதை பற்றி படிக்க ஆரம்பித்து இன்றைக்கி அவங்களும் கூட ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க, சுதந்திரம் கொடுக்கணும், அவங்கள எப்படி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்களையாவது நம்ம என்ன பண்ணிக்கணும், மற்றவங்க எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியலனா கூட இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் ஒட்டுக்காக இருக்கிறோன்னா அவங்களையாவது ஒரு புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம அந்த மியூச்சுவலாக ஒரு எப்படியாக இருக்க முடியுங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நாம் இப்படி செய்யும்போது எடுத்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் சொன்னால் ரெண்டு செட்டு மூணு செட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு பவுடரு சீப்புக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு பக்காவை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, போறியா இதப்பா இதை வச்சுக்க. இப்போ நமக்கு எவ்வளோ சௌகரியமான, அதாவது இது என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்துக்கிற ஒரு சப்போர்ட்னஸ் தான். அதனால் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும், நாம் தான் அதை இது வந்து குடும்பம்ங்கிறது மறுபடியும் ஒரு கேள்வி என்னடா அப்படின்னு ஆரம்பிச்சிடாங்க. குடும்பம்ங்கிறது இயற்கையாக செயற்கையாக 100% செயற்கை தான். நம்ம வந்து ஒரு நலனுக்காக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னங்க, குடும்ப அமைப்பு. இதில் என்ன பண்ணணும், நம்ம அறிவாளித்தனத்தை நாம் பயன்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி தான் நல்லா வாழணும். புரியுதுங்களா?